அந்த அப்பளக்கட்டோடு தான் தோழர் பிஆர் இல்லத்துக்கு வடவளமிக்கு போனேன் சென்னையை உலுக்கிய ரெண்டு லட்சம் கால்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுது நான் ஆனால் எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க என் கண்ணு முன்னாடி நான் அரசியலுக்கு வருவேனா அவர் அரசியலுக்கு வர்றாரு வரலை அதை வெளியிடுறதா என் செம்பலருடைய வேலை ஆனால் அதே இடத்துல ஒரு வண்டி நிற்கிது பாருங்கள் இன்னும் கொட்டு கொட்டுன்னு கொட்டு வாங்கி செய்யாத டப்புக்கு நாங்கள் எதுக்குங்கன்னு சொல்லி இந்த சம்பளமே ஒரு லட்ச ரூபாதானுங்க அப்படின்னா ஆமாம் அதுதான் கட்சிக்கு கொடுக்குறோம் அப்படின்னா மார்க்சியம் என்ற அந்த மகத்தான தத்துவம் அது பொருளியல் பார்வை மரபினுடைய இந்த பண்பாட்டினுடைய அடையாளமாக நாம் இருக்கிறோம் அதை அந்த அடையாளத்தை விட்டுத்தர முடியாது புன்விழாவினுடைய மேடையிலே நின்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு ஆண்டு காலம் செம்மளினுடைய ஆசிரியர் குழுவிலே பணியாற்றிய அனுபவத்தின் ஒரு சில நினைவுகளை பகிர்ந்து கொண்டு பயந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மகாநாடு பதினாலாவது அகில இந்திய மாநாடு சென்னையிலே நடைபெற்றது அந்த மாநாட்டிற்கு ஒரு வாலின்டர் ஒரு தொண்டராக கட்சியினுடைய புறநகர் மாவட்ட குழுவின் சார்பிலே நான் அனுப்பப்பட்டேன் கட்சிக்கு வந்து கல்லூரியினுடைய மூன்றாவது ஆண்டு முடிக்கிற அந்த நேரத்தில் ஒரு அகில இந்திய மாநாட்டுக்கு தொண்டராக நான் தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்படுகிற பொழுது ஒரு பெரிய கனவுகளோடு பல தலைவர்களை சந்திக்கலாம் பேசலாம் என்ற ஒரு கனவுகளோடு வந்து நேரடியாக டிசிக்கு வாங்க அப்படின்ட்டாங்க சரின்ட்டு புறநகர் அன்றைக்கு எலிஸ் நகரில் அப்போ தான் புறநகர் மாநகர் பிரிந்த நேரம் ஒரு வாடகை கட்டடத்தில் இருந்த பொழுது தொடர் லாசரும் தோழர் கே கே அவர்களும் இருந்தாங்க எல்லாரும் சிறந்தார் நினைக்கிறேன் நீங்கள் தானே போகிறீங்க மாநாட்டுக்கு தொண்டரானாங்க ஆமாம் தொழிறனாங்க சரி இதை கொண்டு போயிருங்க அப்படின்னு ஒரு அப்பளக்கட்டை தூக்கி கையில் கொடுத்தாங்க அந்த அப்பளக்கட்டோடு தான் தோழர் பிஆர் இல்லத்துக்கு வட வடவழிக்கு போனேன் அங்கே தோழர் என் வி இருந்தார் வாங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னாரு அப்பளக்கட்டு கொடுத்து விட்டாங்க தொழர் வேறு நிதியெலாம் கொடுத்து விடலையா அப்படின்னாரு இல்லத்தோர் அப்பளக்கட்டு தான் கொடுத்து விட்டாங்க அப்படின்னா அந்த அப்பளக்கட்டோடு பயணம் துவங்கி அதற்கு பிறகு பதிமூன்று நாட்கள் அகில இந்திய மாநாட்டினுடைய தொண்டராக இருந்துட்டு தொண்டராக ஒரு மிகப்பெரிய அனுபவம் அந்த அனுபவத்தை சொன்னால் அது நிறைய நேரமாகும் நேரடியாக ஒரு என்ன மூணு நாளைக்கு முன்னாடியே நான் போயிட்டேன் பதினாலாம் பதினோராம் தேதி நினை மூணாந்தேதி நினைக்கிறேன் கட்சி மாநாடு நான் ஒன்றாம் தேதி நான் போயிட்டேன் டி நகரில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு அனுப்பி அங்கே தலைவரெலாம் வருவாங்க அங்கே ஒரு தொண்டர் ஒரு தொண்டராக என்னை அனுப்புனாங்க முதலில் சாயந்தரம் ஏழரை மணிக்கு வந்த முதல் நான் நாலு மணிக்கு போயிட்டேன் முதலில் வந்து இறங்கிய தலைவர் தோழர் இஎம்எஸ் அவர்கள் அடுத்து ரெண்டு மணி நேரத்தில் சுர்ஜித் வந்தார் இகே நயனார் வந்தாங்க பசுவ வந்தாங்க ஒரு வாரம் தூங்கவே இல்லை அந்த மயக்கமும் அந்த இன்ப அதிர்ச்சியும் அந்த தோழர்களோடு இருந்து அப்புறம் மாநாடு முழுக்க இருந்துட்டு மாநாடு முடிந்து வந்த ஒரு வாரத்தில் சென்னையை உலுக்கிய ரெண்டு லட்சம் கால்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதுனேன் நான் இல்லை அதை படிச்சுட்டு தோழர் கே எம் அவர்கள் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார் ஃபோன் பண்ணி வந்துட்டு என்ன தோழர் அப்படின்னு என்ன பண்ண போகிறனாரு கட்சியில் வேலை பார்க்க போகிறேனாரு அங்கெல்லாம் ஒன்று வேலை பார்க்க வேணாம் நீ வேலை பார்க்க வேண்டிய இடம் இது நீ வா அப்படின்னு தீக்கதற்கு கூப்பிட்டுக்கிட்டாங்க ஆனால் தீக்கதற்குள்ளே போக மாட்டேன் நான் செம்மலருக்கு தான் போவேன் ஏன்னா தான் என்னுடைய பணி எனவே இலக்கிய பணிதான்ன்றது உறுதியாக இருந்தேன் ஏன்னா எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க என் கண்ணு முன்னாடி ஒன்று காமராஜர் பல்கலைக்கழகத்தில் எம்ஃபில் படிக்கிறதுக்காக வந்து அப்படியே அந்த காலவாசல் டேர்னிங்கில் லெஃப்ட் பக்கம் லெஃப்ட் சைடு திரும்பாமல் வலது பக்கம் வந்து சேர்ந்த மதுக்குறாமலிங்கம் கேஎம் அப்புறம் கேஎம் கூப்பிட்ருக்காருன்னொன்னே என்னை தயார் படுத்துறதுக்கு ஒரு அரை மணி நேரம் மதுக்கு டே என்னை பார்த்துக்கோ பாத் யாருக்குமா நினைக்கிறேன் மதுக்குருங்க காரணம் அண்ணே இன்னொன்று வந்து ஜஸ்ட்டு முன்னாடி வந்து தப்பிச்சு ஓடுனா வெண்புரா வெண்புரா வந்து ஆறு மாதம் இருந்துட்டு இது நமக்கு தாக்கு பிடிக்காது அப்படின்னு ஏன்னா கரெக்டாக இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னாடி வெண்புராவை சந்திச்சுட்டு வந்தது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி அது ரெண்டாவது தடவை நடக்குது செம்பளர் விஷயத்தில் தொண்ணூறில் இருந்து அப்புறம் வந்து உண்மையிலே ஒரு ஒரு மகத்தான காலம் அந்த காலம் தொடர் கேஎம் தொடர் ஐமாப்பா தோலர் அருணன் தொடர் தீவா தோலர் ஆகு இந்த இவங்களுக்கு நடுவில் தான் இருந்தேன் அதாவது வந்து அப்படியே துடிப்பான ஒரு நேரம் உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சு தொலை தீபா அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து அவ்வளோ நிதானமாக இது இது நமக்கான இடம் என்ன அவர் மார்க்சிஸ்ட்னு வந்தால் பூராமே நிதானிஸ்டாக இருக்கிற ஒரு கூட்டத்துக்குள்ளே நம்ம வந்துட்டமே அப்படின்ற ஒரு ஆனால் வந்து அந்த ஆறாண்டு காலம் அரசியலாக த தத்துவார்த்த ரீதியாக யாருக்கும் கிடைக்காத ஒரு பொன்னான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்று தான் நான் வந்து கருதுகிறேன் தொடர் அருணனில் தோங்கி தோழர் கே எம்லருந்து தீவாவிலிருந்து தோழர் கனகராஜ் தீவாவை பற்றி சொன்னார் இல்லையா எத்தனை தடவை நாங்கள் புரிவு பார்த்தாலும் என்ன பண்ணாலும் அவர் பார்த்து திருத்தாமல் அனுப்பவே மாட்டார் வந்து அதாவது இப்படிப்பட்ட விடாப்பிடியான தனத்திற்கு எல்லா வரலாற்றிலும் எல்லா இயக்கத்திலும் மிக முக்கியமான பங்களிப்பு இருக்குது அவர்கள்தான் இன்னொரு பக்கம் போக விடாமல் எவ்வளோ வேகமாக இருந்திருப்போம் தொண்ணூற்றி ஒன்றை நான் இருக்கிற இருபது வயசில் ஒரு வேகம் முப்பது வயசில் ஒரு வேகம் நாற்பது வயசில் ஒன்று இருக்கும் ஆனாலும் எல்லா காலத்திலும் துலாக்கோல் அது புயல் அடித்தாலும் மலையடித்தாலும் எதுவும் அடிக்காவிட்டாலும் நகராமல் நின்ற இடத்தில் நிற்பது தான் துலாக்கோளின் பெருமை அப்படிப்பட்ட துலாக்கோள்களால் தோழர் தீவா போன்றவர்கள் இருந்தார்கள் அதே போல் செதுக்கிய தோழர்கள் தோழர் அருணன் அவர்கள் தோழர் மேலாண்மை மாசத்துக்கு மூணு நாள் வந்திருப்பார் வாழ்க்கையில் மிக அதிகமாக போரா சண்டை போட்டது தோழர் மேலாண்மை அவர்களோடு அதே போல் இன்னொரு பக்கம் தொழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் அங்கே இருந்துக்கிட்டேவும் அந்த சண்டை நடக்கும் அவர் இங்கே அப்போ வந்து மிக மிக முக்கியமான தனிப்பட்ட முறையில் எவ்வளவு பாராட்டுக்கள் அதே போல் நிறைய அடியும் வாங்கியிருக்கிறோம் இந்த நேரத்தில் அதையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி அஞ்சில் கடைசியாக ஒரு தலைவர் வந்து பேட்டி கொடுத்தாரு செம்மலை சென்னையில் அந்த பேட்டியை வந்து அன்றைய தொழிற்சங்க தலைவர் இன்றைக்கு தொழர் மாநிலங்களவை உறுப்பினர் தொழர் டி கே ரங்கராஜன் அந்த பேட்டியை அவர்கிட்ட ஒரு நடிகர் அவரிடம் அந்த பேட்டியை வாங்கி அனுப்புகிறார் எங்களுக்கு தோழர் ஆக்கும் நானும் வந்து அன்றைக்கி இருந்தால் அருணன் இல்லை சரி இதை கவர் ஸ்டோரியாக போட்டுருவோம் அப்படின்ட்டு செம்மளனுடைய கவர் ஸ்டோரியை அதை போட்டுட்டோம் அந்த கவர் ஸ்டோரிக்கு தலைப்பு நான் அரசியலுக்கு வருவேனா புரியுதா ரஜினிகாந்தோடைய பேட்டி தொண்ணூற்றி அஞ்சில் இதுதான் கவர் ஸ்டோரி இதை போட்டாச்சு புத்தகம் பிரிண்ட் ஆகி வந்துடுச்சு வந்த பிறகு சாரி சந்திர வந்து ஃபோன் வாங்க அப்படின்னு ஆக்கும் நானும் விசாரணைக்கு போனோம் தொடர் என் இருந்தார் அவர் அரசியலுக்கு வர்றாரு வரலை அதை வெளியிடறதா யா செம்மளருடைய வேலை வச்சு செஞ்சது தான் வாழ்க்கையில் வேர்த்து விறுவிறுத்து என் பேட்டி நாங்கள் கிடையாது எடுத்தது டிகேஆர் அவர் அனுப்புகிறாங்க நம்ம அவங்க அனுப்புவாங்க அனுப்புவாங்க நூறு பேர் கட்சித் தலைவர்கள் ஒரு ஆசிரியர் என்ன வேலை பார்த்தீங்க அப்படின்னு இருபத்தி வருஷம் வெள்ளி விழால இருந்து பொன் விழாவுக்கு வந்துருச்சு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு வந்தாச்சு ஆனால் அதே இடத்துல ஒரு வண்டி நிற்கிது பாருங்க இன்னும் அதே பேட்டி அதே வார்த்தை அதே வாக்கியம் ஒரு அது ரொம்ப அதாவது கொட்டு கொட்டுன்னு கொட்டு வாங்கி செய்யாத தப்புக்கு நாங்கள் எதுக்குங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட அனுபவங்கள் கடைசியில் வந்து வெள்ளி விழாவோடு தொண்ணூற்றி ஐந்தில் வெள்ளி விழா நடந்தது சென்னையிலே அன்றைய துணை ஆசிரியர் என்ற முறையிலே அந்த விழாவுக்கு நான் வரவேற்புரை நிகழ்த்தினேன் வைகோ அவர்களும் என்எஸ் அவர்களும் வந்து சிறப்புரையாற்றினார்கள் இப்பொழுது பொன் விழாவிலே வந்து நின்று கொண்டிருக்கிறோம் காலம் எவ்வளவோ விஷயங்களை கற்றுக்கொண்டும் எவ்வளவோ விஷயத்தை கற்றுக் கொடுத்தும் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இங்கே நான் பகிர்ந்து கொள்ள நினைக்கிற கருத்துக்கள் மிக முக்கியமானதாக செம்மலர் ஒரு நீண்ட வரலாற்றினுடைய தொடர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நவீன இலக்கியத்தினுடைய முகமாக இருந்தவர்கள் தீர்மானிப்பதிலே மிக முக்கியமான பங்காற்றியவர்கள் நான்கு பேர் ஒன்று ஜெயகாந்தன் அவர்கள் எழுத்தாளர் சுந்தராமசாமி எழுத்தாளர் கி ராஜநாராயணன் ஜி நாகராஜன் இவர்கள் நான்கு பேரும் அன்றைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தவர்கள் அன்றைய நவீன இலக்கியத்தினுடைய அடையாளமாகவும் இருந்தவர்கள் அன்றிலிருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு கட்டமாக பரிணமித்து தமிழ்நாட்டினுடைய இடதுசாரி இலக்கியத்தினுடைய அடையாளமாக அதற்கு பிறகு தோமூசி அப்புறம் கு சின்னப்ப பாரதி தோழர் டிஎஸ் அவர்கள் பொன்னீலன் அவர்கள் மேலாண்மை பொன்னிச்சாமி அவர்கள் என்று அந்த நான்கு நான்கு பேருடைய வரிசையாக வந்து அப்புறம் மார்க்சிஸ்ட் கட்சி உதயமான பொழுது தொடர் தமிழ்ச்செல்வன் தன்னுடைய தலைமை உரையில் சாந்தி பத்திரிகையை சொன்னார் அதிலே இருந்து அப்புறம் தாமரை அப்புறம் செம்மலர் செம்மலர் வந்த பொழுது என்ன கமெண்ட் வந்தது என்பதெல்லாம் வரலாறு தெரிந்தவர்கள் தெரிவார்கள் பூக்காட்டுக்குள் மலர் காட்டுக்குள் யானை புகுந்து விட்டது என்று எழுதிய பத்திரிகை உண்டு செம்மலரை பற்றி உங்களுக்கு இலக்கியத்தை பற்றி என்ன தெரியும் என்று கேட்டவர்கள் உண்டு அதையெல்லாம் கடந்து செம்மலர் இந்த ஒரு ஐம்பது ஆண்டுகளில் என்ன செய்திருக்கிறது என்ற ஒரு பெரிய கேள்வியும் இந்த கேள்விக்கான பதில்தான் செம்மளினுடைய ஒரு மகத்தான பங்களிப்பாக இருக்கும் என்றும் நான் நினைக்கின்றேன் குறிப்பாக எவ்வளவு பெரிய ஒரு இலக்கிய பயணத்தை அது உருவாக்கி இருக்கிறது என்பதும் தமிழ் இலக்கிய சூழலில் அது அதனுடைய இங்கே மிக அழகாக தோழர்கள்லாம் குறிப்பிட்டார்கள் தோழர் ஆதவனவர்களும் அவர்களும் குறிப்பிட்டார்கள் ஒரு ஒரு இடதுசாரி எழுத்தாளன் அல்லது ஒரு இடதுசாரி இடதுசாரி அரசியல் வயப்பட்ட ஒரு ஊழியன் எதனால் அறியப்படுகிறான் என்ற கேள்விக்கு பார்த்தால் மிக முக்கியமான விடைகள் இருக்கும் பதினஞ்சு வருஷம் ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எவ்வளவு எளிமையோடு அவர் பாட்டுக்கு வர்றாரு எவ்வளவு மக்களோடு இருக்கிறார் எப்படி பணியாற்றுகிறார் என்று தோழர் நன்மாரனினுடைய நடவடிக்கையால் ஈர்க்கப்பட்டு வருகிறவர்கள் எவ்வளவோ பேருந்து தொடர் பாலர் பாரதியினுடைய நடவடிக்கைகளால் ஈர்க்கப்பட்டு வருகிறவர்கள் தோழர் மோகன் அவர்களுடைய நடவடிக்கையால் ஈர்க்கப்பட்டு அதாவது இந்த அடையாளம் இருக்கு இல்லையா இந்த அடையாளம் நபர் சார்ந்து தனித்துவமான அடையாளமாக இருந்தாலும் இதை கடந்து மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய யாராக இருந்தாலும் இப்படித்தான் இருப்பார்கள் என்றால் அந்த வார்ப்பு அப்படி இந்த எளிமையும் தண்டலமற்ற பணியும் அரசியல் என்பது மக்களுக்கு பலன் பயனடிக்கிற வாய்ப்பும் மற்ற அரசியலாளர்களால் புரிந்து கொள்ள முடியாதது அது சமீபத்தில் கூட ஒரு உதாரணம் உண்டு நாடாளுமன்றத்தில் வந்து புதிதாக ஒரு தோழமை கட்சிக்கு அலுவலகம் பெரிய அலுவலகம் கிடச்சிருக்கு அந்த தோழமை கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அந்த கூட்டத்தை நடத்திட்டு சரி இந்த அலுவலகத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்கு வந்து மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் இது வருடத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒவ்வொரு எம்பியும் கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க ஒருத்தர் வந்து இல்லை ஒரு லட்சரூவா கொடுக்கணும் வருஷத்துக்கு அப்படின் அங்கே முடிவாயிடுச்சு முடிவாயிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கிற பொழுது எப்படி வருஷத்துக்கு ஒரு லட்சரூவா கொடுத்தாலாம் என்ன இதெல்லாம் நியாயம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க சொல்லிகிட்டே இருந்துட்டு திரும்பி என்னை பார்த்து அம்மா நீங்களே எவ்வளோ கொடுக்குறீங்க நாங்கள் நாங்களும் ஒரு லட்ச ரூபா தான் கொடுக்குறோம் அப்படியா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபாயணும் இல்லையா மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா இது சம்பளமே ஒரு லட்சரூவா தானுங்க அப்படின்னா ஆ மாதத்தான் கட்சிக்கு கொடுக்குறோம் அப்படின்னே ஏன் என்ன சொல்கிறேன் எனக்கு புரியலை அப்படின்னாங்க உங்களுக்கு புரியவே புரியாது ஏனென்றால் அரசியல் என்பது எதற்கான வாய்ப்பாக எதற்கான வேலையாக இருக்கிற அடிப்படையான இடதுசாரி அரசியலிலே நின்று இதை பணியாற்றுகிற பொழுதுதான் இது ஒரு பணியாக செய்ய வேண்டிய வேலையினுடைய ஒரு பகுதியாக இது அனைவராலும் அனை யாராக இருந்தாலும் இதுதான் நிகழும் இது ஒரு கட்டம் இன்னொன்று இருக்கிறது அதுதான் மார்க்சியம் என்ற அந்த மகத்தான தத்துவம் அது பொருளியல் பார்வை மானுடவியல் நோக்கு வரலாற்று பார்வை இவையெல்லாம் கனந்து கலந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான கனவு அந்த கனவென்ற தீ ஒவ்வொருவனுக்கும் இருக்கிற வரைதான் அதை நோக்கி மனிதனால் நகர்த்த முடியும் மிக வேறொரு வார்த்தையிலே தொழில் ராதவன் இங்கே சொன்னார் எல்லாரும் வறுமைப்பட்டு இருக்கிறோம் கடினத்திலே இருக்கிறோம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் இழப்பதற்கு எதுவும் இல்லை அடிமை விலங்கை தவிர இதை மட்டும் சொல்லி இருந்தால் அவன் காரல் மார்க்ஸாக இருந்திருக்கவே மாட்டான் இதற்கு அடுத்த வரி ஆயிரம் கால மனிதனினுடைய கனவை வடிவமைத்த ஒரு வரியை எழுதினான் பெறுவதற்கோ ஒரு பொன்னுலகம் இருக்கிறது என்ற வரி இந்த வரி இந்த நூற்றாண்டுகள் ஆயிரம் ஆண்டு மனிதகுலம் வடித்த மகத்தான கவிதைகளிலே சிறந்த கவிதையாக இந்த இரண்டு வரி ஏன் இருக்கிறது என்றால் இழப்பதற்கு அடிமை விலங்கை தவிர ஒன்றுமில்லை என்பதும் அதை அதிலிருந்து எந்த ஒரு கனவை நோக்கி மனித சமூகம் எல்லோருக்குமான ஒரு சமத்துவ சமூகத்தை நோக்கிய அந்த கனவினுடைய வடிவம் இருக்குது இல்லையா இந்த வடிவத்தை உருவாக்குவது தான் இந்த வடிவத்தைக்கு ஒரு 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 நிழகலை கொடுப்பது தான் ஒரு இடதுசாரி இலக்கியவாதியினுடைய மிக மிக முக்கியமான வேலை அதை செய்து கொண்டிருக்கிறோமா செய்கிறோமா என்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி இந்த கனவுகள் ஒவ்வொரு சமூகத்துக்கான கனவுகள் சமூக மேம்பாட்டுக்கான கனவுகள் அதை உருவாக்குவதில் செம்மலர் தமிழ் இலக்கியத்துக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கிறது ஒரு பெரிய தொடர்ச்சி இருக்கிறது அது நான் முதலே குறிப்பிட்ட போல நாற்பதுகளிலேருந்து ஐம்பதுகளிலிருந்து எழுபதுகளிலே செம்மளர் பொழுது அது உருவாக்கிய ஒரு பெரிய பட்டியல் இங்கே தோழர்கள் குறிப்பிட்டதைப் போல அது வந்து மேலாண்மை பொன்னுச்சாமியிலிருந்து கந்தர்வன் தமிழ்ச்செல்வனில் துவங்கி தேனி சீரோடையான் அல்லது ஆதவன் திச்சன்யா தோழர் பாலபாரதி இங்கே கனகராஜுடைய ரொம்ப மிக முக்கியமான ஒரு கதை பயணம் கதை இப்பொழுது கூட நீங்கள் அந்த கதையை கூட சொல்லிடலாம் நீங்கள் அப்படின்னா பல தோழர்கள் ஒரு மிகப்பெரிய அணிவரிசை இந்த அணிவரிசை என்பது மிக முக்கியமாக நான் நினைப்பது வந்து மிக அடிப்படையிலே நான் இதில் சொல்ல விரும்புவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த கனவுகளிலே இருந்துதான் ஒருவனுக்கான தத்துவ செருக்கும் அறிவு செருக்கும் உருவாகிறது இந்த கனவை இழந்தவனிடம் அது இருக்காது மிகப்பெரிய புலவர்கள் மிகப்பெரிய அறிஞர்கள் ஏதோ ஒரு வகையில் நிலபரப்புத்துவத்தினுடைய வடிவங்களுக்கு அல்லது முதலாளித்துவத்தினுடைய அமைப்புகளுக்கு நிர்வாகத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக பணியாளர்களாக பணி செய்கிறவர்களாக ஏவலாளர்களாகத்தான் இருந்தார்கள் ஆனால் இது எல்லாவற்றையும் தூக்கி அறிந்துவிட்டு அந்த கனவினுடைய சொந்தக்கால நான் கேளடா மானுடா என்ற பாரதியின் குரலுக்கு பின்னால் இருந்தது தத்துவ அரசியல் அறிவு செருக்கு தான் இடதுசாரி இலக்கியவாதிகள் இவ்வளவு பெரிய குரலை தொடர்ச்சியாக சமரசமின்றி ஒழித்து கொண்டே இருக்கிறார்கள் ஒழிப்பார்கள் அந்த குரலின் வடிவமாக செம்மலர் அதனால் தான் நீங்கள் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பதுகளில் எல்லா இயக்கங்களுக்கும் மிகச்சிறந்த படைப்பாளிகள் தமிழகத்தில் உருவானார்கள் தேசிய இயக்கத்திற்கு ஒரு பெரிய படைப்பாளி வரிசை இருந்தது கல்கியிலே துவங்கிய ஒரு மிகப்பெரிய வரிசை திராவிட இயக்கத்திற்கு மிகப்பெரிய படைப்பாளர் வரிசை இருந்தது இடதுசாரிகளுக்கும் மிகப்பெரிய படைப்பாளர் வரிசை இருந்தது ஐம்பதுகளில் அறுபதுகளில் அந்த கிராஃப அந்த வடிவமைப்பை நீங்கள் பார்த்தால் தெரியும் தேசிய இயக்கம் தமிழகத்திற்கு கொடுத்த இலக்கியத்திற்கு நான் மற்ற வடிவங்களுக்குள் போகவில்லை இலக்கியத்திற்கு எவ்வளவு பெரிய பங்களிப்பாளர்களை கொடுத்ததோ அந்த அந்த வடிவமைப்பு அறுபது எழுபதுகளிலே அப்படியே குறைந்து 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 இன்றைக்கு வந்து தேசிய இயக்கத்தினுடைய தலைவர்களையும் பேசுவதற்கு மிச்சம் இருப்பது இடதுசாரிகளினுடைய தலைவர்களாக இடதுசாரிகளின் தொடர்களாகத்தான் இருக்கிறார்கள் காந்தியை பற்றி அவ்வளோ மோசமாக மோடி பேசுகிறார் பேசாமல் தான் உட்காந்துருக்காங்க ஏன் எந்திரிச்சு சத்தம் போடுங்கப்பா என்று எல்லாரும் சேர்ந்து இது சொல்ல வேண்டியிருக்கிறது அதே போல் மிக முக்கியமாக நான் நாங்கள் பேசுவதை எங்கள் குரலில் பேசினால் எங்கள் வார்த்தைகளில் பேசினால் மட்டுமே எங்களது நண்பன் நீ இல்லையென்றால் எங்களது எதிரி நீ என்று சொல்லுவது பாசிசம் நாங்கள் பேசுவதை நீ பேசாவிட்டாலும் எனது நண்பன்தான் ஏனென்றால் நீ எதிரியின் குரலில் பேசவில்லை அதுவே ஒரு மிக முக்கியமான அடையாளம் என்று தொடர் என்எஸ் அவர்களுடைய அந்த வாழ்த்துறை எவ்வளவு பெரிய பரந்த அணி உருவாக்க வேண்டிய காலத்தில் முற்போக்குக்கான ஒரு விரிந்த மேடையினுடைய அடையாளத்தை இந்த அமைப்பு உருவாக்கியதால் தான் எவ்வளோ பேர் சுசமுத்திரத்திலே துவங்கி சிற்பீழே இருந்து அனைவருக்குமான இடமாக வடியாளாக பயணப்படுகிற வாகனமாக செம்மளர் இருந்தது என்பது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய இந்த பார்வையினுடைய கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு வடிவமைத்து கொண்ட பாதை என்று நான் நம்புகிறேன் அதே போல் நான் குறிப்பிட்டதை போல நாற்பது ஐம்பதுகளில் தேசிய இயக்கத்தினுடைய அந்த அரசியலால் உந்தப்பட்டு ப இலக்கியத்திற்கு பங்களிப்பு செய்திய படைப்பாளர்கள் திராவிட இயக்கத்தில் படைப்பாளர்கள் அந்த மிகப்பெரிய ஒரு அணிவரிசை ஆனால் அந்த அணிவரிசைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எழுபதுகளை கடந்து எண்பதுகளில் தொண்ணூறுகளுக்கு தொட்டு வந்த பொழுது ஏறக்குறைய ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை அந்த படைப்பாளிகள் அல்லது அந்த இயக்கத்தினுடைய இலக்கிய பங்களிப்பு என்பது மிக குறைந்த பொழுது நாற்பது ஐம்பதுகளில் அறுபதுகளில் எவ்வளவு காத்திரமாக இடதுசாரி இயக்கத்திலே அல்லது இடதுசாரி அரசியல் நான் இயக்கம் மட்டும் சொல்லவில்லை இயக்கத்திலே சேராமல் கூட இருக்கலாம் ஆனால் இடது கண்ணோட்டங்களோடு இடதுசாரிகளுடைய அரசியலோடு உடன்பாடு கொண்ட எவ்வளவோ எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் நாற்பது ஐம்பதுகளில் என்ன பங்களிப்பை இடதுசாரி அரசியல் உடன்பாடு கொண்டவர்கள் இலக்கியத்திற்கு செய்தார்களோ அதே வீரியம் ரெண்டாயிரத்தி பத்திலும் இருபதிலும் செய்து கொண்டிருக்கிற அமைப்பாக இயக்கமாக இடதுசாரி அமைப்புகளும் இயக்கங்களும் இருக்கிறதென்றால் இவ்வளவு பெரிய படைப்பாளிகளின் அணி சேர்க்கை இருக்கிறதென்றால் அதற்கு மிக மிக முக்கியமான காரணங்களிலே பங்களிப்பிலே ஒன்று செம்மலர் என்பதை இந்த நேரத்திலே அதனுடைய மிக முக்கியமான வரலாற்று பங்களிப்பாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதே போல் எல்லாம் குறிப்பிட்டதை போல ஒரு அமைப்பாளன் இவ்வளோ ஒரு இலக்கிய பத்திரிகையை நடத்துவது அவ்வளவு எளிதல்ல ஒரு இலக்கிய பத்திரிகை இது கட்சி நடத்துவதால் தான் இந்த வண்டி இவ்வளவு தூரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது இது மிக முக்கியமானது ஆனால் அதே நேரத்திலே முதலிலே குறிப்பிட்டதைப் போல இது ஒரு அமைப்பாளன் லெனின் வார்த்தையை தோழர் ராதவன் சொன்னார் ஒரு பத்திரிகை என்பது ஏன் அமைப்பாளனாக இருக்கிற இருக்கிறது என்றால் அதிலே உருவாக்கப்படுகிற எண்ணங்களும் சிந்தனைகளும் கனவுகளையும் கடத்தி கடத்தி கொண்டு போவதற்கான வலிமை அமைப்புக்கு இருக்கிறது எனவே அதை தொடர்ச்சியாக கொண்டு செல்கிற அனைத்து தோழர்களும் வாசிக்கிற வாசிக்க வைக்கிற கொண்டாடுகிற சமீபத்திலே நீங்கள் ரெண்டு போன ஆண்டு என்று நினைக்கின்றேன் கேரளாவிலே மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு வேலையை செய்தது மகத்தான எழுத்தாளன் டி எம் வாசுதாயர் வாசுதேவன் நாயருக்கான ஒரு பெரும் விழாவை கேரள மார்க்சிஸ்ட் கட்சி எடுத்தது பினராயி விஜயன் தோழர் பினராயி விஜயன் தலைமையில் இஎம்எஸ் உயிரோடு இருந்தபொழுது இஎம்எஸ்க்கு கூட அப்படி ஒரு விழா எடுக்கப்பட்டதில்லை என்று என்று வந்து மற்ற பத்திரிகைகள் எழுதியது அது கேரள சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் கொஞ்ச நஞ்சம் இல்லை அதற்கு பிறகு காங்கிரஸ் வேறு இலக்கியவாதியை வைத்து விழா எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது மொத்த கேரள வரலாற்றிலும் எவ்வளவு பெரிய பங்கள பங்கேற்பை வந்து டிஎம்வி செய்தார் என்பதை தொடர் பினராயி விஜயன் அவர்களுடைய வார்த்தைகளில் சொன்ன பொழுது ஆம் இவன் எங்கள் எழுத்தாளன் எங்கள் பண்பாட்டின் அடையாளம் கேரள சமூகத்தின் முகமாக டிஎம்வியை தூக்கி பினராயி விஜயனுடைய வார்த்தைகளை சொன்ன பொழுது அதை மொத்த கேரள சமூகமும் தூக்கி கொண்டாடியது ஏனென்றால் இந்த மரபினுடைய இந்த பண்பாட்டினுடைய அடையாளமாக நாம் இருக்கிறோம் அதை அந்த அடையாளத்தை விட்டுத்தர முடியாது இன்றைக்கு கூட பேசி கொண்டிருந்த இப்பொழுது கூட வெள்ளி விழா கொண்டாடுகிற பொன்விழா கொண்டாடுகிற இந்த நேரத்தில் இன்றைக்கும் நம்மிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஐம்பதுகளினுடைய அடையாளமாக இருந்த தொடர் கீரா நம்மிடம் இருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தமிழ் தமிழகத்திலே இருந்து ஒரு நோபல் விருதை பெற்றுத்தர நோபல் விருதை தர வேண்டும் என்று நாம் எல்லாம் ஆசைப்படுகிற ஒரு மகத்தான ஒரு எழுத்தாளர் கீரா அவர்கள் அவர்களை போன்றவர்களை நாம் இந்த நேரத்தில் நம்முடைய அடையாளமாக கொண்டாட வேண்டிய ஒரு பெரிய தேவை நமக்கு இருக்கிறது நிச்சயமாக இவ்வளவு பெரிய ஒரு படைப்பு வரிசையை செய்ததன் மூலம் ஒரு மகத்தான இலக்கிய பங்களிப்பை நிச்சயமாக ஒரு அந்த வேகம் குறையாமல் முற்போக்கு இடதுசாரி அமைப்பாளருடைய இலக்கிய பங்களிப்பு எழுதலாம் சில காலம் எழுதாமல் போகலாம் சோர்வடையலாம் அதெல்லாற்றையும் கடந்து அது தன் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது அந்த வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற ஆசிரியர் குழு தோழர்கள் முன்னோடிகள் அதே போல் இன்னைக்கு வந்து தொடர் அருணன் வர முடியாமல் போனது உண்மையிலே மிகுந்த வருத்தம் அவர் தொடர் அருணன் போன்றவர்கள் கே எம் தொடர்ச்சியாக தொடர் எஸ்ஏபி அவர்கள் எவ்வளவு பெரிய எழுத்தாளர்களை ஒரு இயக்கமாகவே வளர்த்தெடுத்திருக்கிறார் எஸ்ராம கிறிஸ்டனே துவங்கி அல்லது வந்து பல எழுத்தாளர்களை ஒரு ஆதர்ஷித்து உருவாக்கியவர்கள் தனி நபர்களாக அவ்வளவு வேலைகளை செய்த தோழர்கள் அவர்கள் எல்லாருடைய அந்த அரசியல் அனுபவத்தினுடைய சாரமாக தன்னுடைய பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிற செம்மளரினுடைய இந்த பொன்விழாவில் இதனுடைய வேகத்தை இன்னும் அதிகப்படுத்த எல்லோரும் உழைப்போம் என்று சொல்லி பங்கேற்ற என்னுடைய ஆசிரிய தோழர்களுக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லி அமைகின்றேன் நன்றி வணக்கம்